கத்துடைய பரிசுத்தமிழ நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக இந்த நாளிலும் ஆண்டுடைய வார்த்தையை விதமாய் யூடியூப் மூலமாய் ஜனங்களுக்கு சபைக்குடி ஆராதிக்க முடியாத மக்களுக்கு தேவ செய்தியாக இந்த வார்த்தையை கொடுக்க ஆண்டவர் இந்த வாய்ப்பை தந்தபடி நாள் கத்திரை ஸ்தோத்திரிக்கிறேன் ஆமேன் திரளான ஜனங்கள் ஆண்டுடைய வார்த்தையை கேட்டு இன்னும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடைந்து பரலோக ராஜ்யத்துக்கு தகுதியுள்ள மக்களாய் மாற வேண்டும் ஜனங்கள் தேவனை அறிய வேண்டும் சத்தியத்தை அறிய வேண்டும் அவருடைய அன்பை அறிய வேண்டும் அவருடைய வல்லமை அறிய வேண்டும் அவருடைய ராஜ்யத்தை குறித்து அறிய வேண்டும் அமேன் ஆன இந்த வார்த்தை ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு கொடுத்து கத்திரினராக அவரை நடத்துகிறது விஷயத்திலே சந்தோஷப்படுகிறேன் நம்முடைய சிந்தனைக்காக புத்தகம் முப்பதாம் அதிகாரம் இருபதாம் வசனத்தை வாசிக்க கேட்போம் கர்த்தர் உன் ஆகிய ஆப்ரகாமுக்கும் ஈசாக்குக்கும் கொடுப்பேன் என்று கொடுப்பேன் என்று அவர்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தேசத்திலே குடியிருக்கும்படிக்கு அவர்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தேசத்திலே குடியிருக்கும்படி உன் தேவனாகிய கத்தரல் அன்பு கூர்ந்து கத்திரத்தை அன்பு கூர்ந்து அவர் சத்தத்திற்கு செவி கொடுத்து அவர் சத்தத்துக்கு செவி கொடுத்து அவரை பற்றி கொள்வாயாக அவரை பற்றி கொள்வாயாக அவரே உனக்கு ஜீவனும் அவரே உனக்கு ஜீவனும் தீர்க்காயுமானவர் என்றான் தீர்க்காயுசுமானவர் என்றான் அருமையானுள்ளே ஒரு தேசத்தை ஆண்டவர் இஸ்ரோ ஜனங்களுக்கு கொடுத்தார் அந்த தேசத்திலே அவர்கள் குடியிருந்து வாழ்வதற்கு அவர்கள் தகுதி மாற வேண்டுமானால் இங்கே கீழே சொல்லப்பட்டு அன்பு கூர்ந்து செவி கொடுத்து அவரை பற்றி கொள்வாயாக எழுதியிருக்கிறார் அவரே உனக்கு ஜீவனும் தீர்க்காயுசுமான என்று எழுதியிருக்கிறார் ஆண்டவர் தம்முடைய ஜனங்களுக்கு ஜீவனையும் தீர்க்காயுசையும் கூட கொடுக்கிறவர் தீர்க்காயுசு என்று சொல்லும்போது நித்திய ஜீவனை குறிக்கிறது தீர்க்கமான ஒரு நீண்ட ஒரு நித்திய வாழ்க்கையை அவர் கொடுக்கிறார் அவனுக்கு ஜீவனை கொடுக்கிறார் ஜீவன் என்று சொல்லும்போது அதாவது மனுஷன்டே சரீரத்தில் இருக்கக்கூடியதுக்கு உயிர் மாம்சத்தின் உயிர் இரத்தத்தில் இருக்கிறது என்று எழுதியிருக்கிறது அந்த உயிர் அல்ல ஒரு ஜீவனை ஆண்டு கொடுக்கிறார் ஜீவன் என்று சொன்னால் யோவான் ஒன்று நான்கு எழுதியிருக்கிறது அவருக்குள் ஜீவன் இருந்தது அந்த ஜீவன் மனுஷனுக்கு இருந்தது இயேசு கிறிஸ்துக்குள்ளே இருந்தது மாத்திரம் தான் ஜீவன் ஏதேனில் மனுஷன் பாவம் செய்த போது அவன் ஜீவனை இழந்து போனான் ஆண்டவர் அவனை சிருஷ்டிக்கும் போ சிருஷ்டித்து மண்ணிலே அவனை உருவாக்கி அவனுடைய ஜீவ சுவாசத்தை ஊதினார் அவன் ஜீவாத்மாவானான் எழுதியிருக்கிறார் அவன் பாவம் செய்த போது அவனுக்குள்ள இந்த ஜீவாத்மா மறித்து ஒரு உயிர் பிராணியாய் மனுஷன் மாறிவிட்டான் மறுபடியும் அவனுக்கு ஜீவனை கொடுக்க முடியாது தான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பரலவுட்டு பூமியில் அவனை தேடி வந்தார் வாசிக்கிறோம் ஆண்டவருக்கு ஆண்டவர் ஆண்டுடைய ஜீவன் அதாவது யோவான் பத்து பத்திரம் எழுதியிருக்கிறது ஆடுகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்படவும் வந்தேன் என்று சொன்னார் ஆடுகள் என்று சொல்லும்போது ஜனங்களை குறிக்கிறது அவளுக்கு ஜீவனை மறுபடியும் கொடுத்து அவளை பரிபூர்ணப்படுத்த இயேசு வந்தே என்று சொன்னார் இயேசு ஒரு மேய்ப்பன் என்று தம்மை வெளிப்படுத்தி சொல்லுகிறார் நாளே நானே நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறான் ஆடுகளுக்காக ஜீவனை கொடுக்கிற நல்ல மேய்ப்பனாய் ஆண்டவர் ஏசு வழிபட்டார் அருமையானுள்ளே அந்த தேவனிடத்திலே நாம் என்ன செய்ய வேண்டும் அன்பு கூற வேண்டும் ரெண்டாவதவருக்கு செவி கொடுக்கணும் மூன்றாவது அவரை பற்றி கொள்ள வேண்டும் இந்த மூன்று காரியங்களையும் நாம் செய்தால் ஆண்டவராகி தேவனவுக்கு ஜீவனும் தீர்க்காயுசுமாயிருப்பார் நமக்கு நித்திய ஜீவனை கொடுத்து அதாவது நாம் இழந்து போன ஜீவனை மறுபடியும் கொடுத்து நமக்கு தீர்க்க ஆயுசை கொடுக்கிறார் நித்திய வாழ்வை கொடுக்கிறார் அவருடைய சமூகத்தில் பரிபூர்ண ஆனந்தம் அல்லது அல்லது வாரசத்திலே நித்திய பேரின்பம் உண்டு என்று சொல்லி பதினாறாம் சங்கத்திலே வாசிக்கிறோம் நித்திய பேரின்பத்தை அவர் நமக்கு வைத்திருக்கிறார் இந்த உலகம் சிற்றின்பம் பெருந்துன்பமான உலகம் இந்த உலகத்திலே இந்த ஊன கண்களினால் உலகத்தை மாற்ற மாத்திரம்தான் நம்முடைய கண் கொண்டு பார்க்க முடிகிறது ஆனால் ஆவிக்குரிய பக்தியுள்ள ஜனங்கள் மனக்கண் திறக்கப்பட்டவர்கள் அவள் தேவனை பார்க்கிறார்கள் பரலோக ராஜ்யத்தை பார்க்கிறார்கள் அவருடைய கண்களை தேவன் திறந்திருக்கிறார் அவர்கள் தேவடத்தில் மக்களாக இருப்பார்கள் நாம் தேவடத்தில் அதிகமாக மக்களாக இருக்க வேண்டும் அன்புகூர்ந்து அவரை பற்றி கொள்ள வேண்டும் அன்புகூறலுக்கு ஆண்டவர் ஜீவகிரீடத்தை வைத்திருக்கிறார் என்று எழுதியிருக்கிறது யாக்கோவ் ரூபம் ஒன்றாம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனம் வாசிக்கும் போது சோதனை சைக்கிர மனுஷன் சோதனை சைக்கிர மனுஷன்

தேவனிடத்தில் அன்பு கூறுகிற மக்களாக நாம் இருக்க வேண்டும் அந்த சோதனை நிமித்தமாக ஆண்டவர் அதாவது ஒரு மனுஷனை நம்ம தேவனுடைய அன்பு கூறுமை இல்லையோ என்று அறியம்படிக்கி அவர் மை சோதித்து பார்க்கிறார்னு எழுதியிருக்கிறது நாம் எப்படி தேவனுடைய அன்பு கூறுகிறோம் அது ஒவ்வா எட்டாம் அதிகாரத்தில் வாசிக்கும் போது மூணாம் நினைக்கிறேன் அன்புகூறு இல்லையோ என்று அறியும்பிடிக்க அவளை சோதிக்கிறார்னு எழுதியிருக்கிறது சோதனைகளை பலவிதமான சோதனைகள் மனித வாழ்க்கையில் வருகிறது அவள் எல்லாம் சகித்து அதன் மத்தியிலே தேவனது அன்பு அன்புகூரலுக்கு நிதிய ஜீவனை அவர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார் ஆமேன் அந்த வசந்தத்தை எப்படி வாசிக்கிறோம் சோதனையை சேகரி மனுஷன் பாக்கியவான் உத்தமன்று விளங்குன பிற்பாடு வாக்குத்தமான ஜீவ கிரீடத்தை பெறுவான் என்று எழுதியிருக்கிறார் ஆண்டவர் அதில் அன்பு கூறுகிற மக்களுக்கு தான் ஜீவ கிரீடத்தை வைத்திருக்கிறார் ஜீவ கிரீடம் என்று சொன்னால் அதாவது நிலையான ஒரு கிரீடம் கிரீடம் ஒரு பதவியை குறிக்கிறது ராஜாக்களுக்கு கிரீடத்தை அணிவிப்பார்கள் அது ராஜ பதவி அந்த ராஜ பதவியைப் போல நித்தியமான ஒரு ராஜரீகமான ஒரு ஆளுகையை ஆண்டோட பிள்ளைகளுக்கு ஆண்டு கொடுக்கிறார் ஆண்டோடைய அன்பின் திட்டம் பரலோகத்தில் நாம் வாழ்வதற்காக அல்ல பரலோகத்தில் நம்மை ஆளுவதற்காக அழைத்திருக்கிறார் ரோமர் எட்டு பயனில் எழுதி எழுதியிருக்கிறது கிருவையின் பரிபூர்ணத்தையும் நீதியா ஈவின் பரிபூர்ணத்தையும் பெறுகிறவுள் ஏசு கிறிசு என்று ஒருவராலே ஜீவனை அடைந்து ஆளுவோம் என்பது அதிக நிச்சயமாமே என்று எழுதியிருக்கிறது ஜீவனை அடைந்து ஆளுகிற ஒரு ஆளுகை ஆண்ட உயிர்த்து அரசாழ்வோம் என்கிற ஒரு பாட்டை பாடினார் என்று எழுதியிருக்கிறது உயிர்த்து நாம் அரசாழப் போகிறோம் ஆண்டவர் இயேசு இந்த உலகத்திலே ராஜாதி ராஜாவாய் அரசாழப் போகிறார் ஒரு ராஜா நீதியாக அரசாழ்வார் என்று சொல்லப்பட்டுகிறது இந்த உலகத்தில் இதுவரைக்கும் நீதியாக அரசாண்டவர் யாரும் இல்லை இயேசு மறுபடியும் இந்த உலகத்தில் வந்து இந்த உலகத்தில் ஆயிர வருஷம் நீதியாக அரசாழுவார் அவருடைய பரிசுத்தவான்கள் அவரோடு கூட அரசாழுவார்கள் ஆமீன் ஏசு கிசு என்று ஒருவர் ஜீவன் அடைந்து ஆளுவோம் என்பது அதிக நிச்சயமாக என்று எழுதியிருக்கிறது ஆளுவோம் என்கிறது வாழுகிறதை விட மேலானது ஆளுகிறது ஆளுகிறது யாரை என்று கேட்கலாம் உலகத்தில் கோடிக்கோடியான உலக மக்கள் இருக்கிறார்கள் இந்த உலகத்தில் பாவம் செய்து அக்கிரமம் செய்து மனம் போல ஜீவித்து நரகத்துக்கு போகிறார்கள் நரகம் என்கிற பாதாளம் என்கிற இடங்கள் வைக்கப்பட்டிருக்கிறது ஏழு பாதாளம் இருக்கிறது என்று வேகத்திலே சொல்லியிருக்கிறது பூமியின் பாதாளம் கீழான பாதாளம் அகாதமான பாதாளம் இவ்விதமான ஏழு பாதாளங்கள் இருக்கிறது அந்த பாதாளங்கள் மனுஷனுடைய பாவத்துக்கு அக்கிரமத்தக்கதான தண்டனை அடைபிடிக்கி அந்த பாதாளத்திலே அவன் வாழுவான் அந்த பாதாளம் முதற்கொண்டு எல்லா அந்த உலகங்களே எல்லாம் பர்சுத்தவாடைய ஆளுகையின் கீழே தான் இருக்கும் பரிசுத்தவான்கள் தான் ஆளுவார் இயேசு அமேன் ஆளுகை செய்கிறவர் உயிர்த்து அவரோடு ஆளுவோம் என்று எழுதப்படுகிறது உயிர் பெற்று மறுபடியும் ஜீவனை அடைந்து ஆளுவோம் என்பது அதிக நிச்சயமா என்று ரோமர் எட்டு பதினேழு சொல்வோம் அந்த வசந்த வாசிங்க ரோமர் எட்டு பதினேழு அஞ்சு பதினேழு இல்லையா கிருபையின் பரிமுனது இந்தியாவின் பரிமுனது பிறகு

நிச்சயம் அதாவது இயேசு கிறிஸ்து உயிர் தழுந்து இப்பொழுது பிதாவின் வலது பாச நமக்காய் பரிந்து பேசுகிறவராகோ நமக்காக பரலோகத்தில் ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணி கொண்டும் இருக்கிறார் ஆயத்தம் பண்ண பின்பு மறுபடியும் வந்து நம்ம சேர்த்துக் கொள்வதாய் சொல்லி போயிருக்கிறார் யோவான் பனா பதினான்காம் அதிகாரத்தின் பின்புகள் எப்படி சொல்லப்பட்டு நான் ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண பின்பு மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்திலே சேர்த்துக்கொள்வே என்று சொல்லியிருக்கிறார் ஆமாம் இந்த உலகத்திலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஆயிரம் சாரசால் ஆளப் போகிறார் ஆயிரவரச அரசாட்சி பிற்பாடு தான் மனுஷனுக்கு ஆண்டவர் இந்த உலகம் வெந்துருகி சாம்பலாய் போய்விடும் இந்த உலகம் அக்னிக்கிரையாகி வைக்கப்பட்டிருக்கிறது ஆண்டவர் நிலையான நித்தியமான பரலோகம் அந்த பரலோக ராஜ்யத்திலே இயேசு கிறிஸ்துவோடு கூட நாம் அமைன் ஆளுகை செய்கிறதான ஒரு பெரிய மேன்மையை தேவாதி தேவன் நமக்கு தரப்போகிறார் அதை வேத வசனங்களை ஆண்டோட பிள்ளையிலாகி நாம் விசுவாசிக்க தேவன் பாக்கியம் கொடுத்துருக்கிறார் ஆமீன் விசுவாசம் காணாமல் இருந்து அன்பு கூர்ந்து இப்பொழுது தரிசியாமல் இருந்தும் அவருடைய விசுவாசம் வைக்கிறோம் அது ஒன்று பேர் ஒன்று எட்டு படிமா அவரை நீங்கள் காணாமலிருந்தும் அவரிடத்தில் அன்பு கூறு அவரை நீங்கள் காணாமல் இருந்து அவரது அன்பு கூறுகிறீர்கள் அவரை தரிசியாமல் இருந்து அவரை தரிசியாமல் அவரிடத்தில் விசுவாசம் அவரது விசுவாசம் வைத்து சொல்லி முடியாததும் சொல்லி முடியாததும் மகிமையால் நிறைந்ததும் மகிமையால் நிறைந்தது இருக்கிற சந்தோஷம் உள்ளவர்களாய் சந்தோஷம் உள்ளவர்களாய் உங்கள் விசுவாசத்தின் பலனாகிய உங்கள் விசுவாசத்தின் பலனாகிய ஆத்தும ரட்சிப்பை ஆத்தும ரட்சிப்பை அடைகிறீர்கள் உலகத்திலே ஆண்டோட பிள்ளைகள் தேவனுடைய அன்பு கூறுற தேவனுடைய பிள்ளைகள் ஆமேன் ஆண்டவரும் நம்மை அன்பு கூறும் முடியாத சொல்லித் தருகிறார் தேவநாய கத்துறது அன்பு கூர்ந்து ரெண்டாவது செவி கொடுத்தவரை பற்றி கொள்ள வேண்டும் என்று கவனித்தோம் இங்கே இந்த வசனத்தில் வாசிக்கிறோம் அவரை நீங்கள் காணாமல் இருந்தும் அவரிடத்தில் அன்பு கூறுறீங்க நீங்கள் அவரை இப்போது நம்முடைய கண்கள் அவரை பார்க்க முடியாது ஆனால் அந்த தேவனிடத்திலே அன்பு கூறுகிற ஒரு கூட்டம் ஜனங்கள் தான் தேவ பிள்ளைகள் உலகத்தில் எல்லா சிஷ்டி அன்று எல்லாவற்றையும் பார்க்கும்போது தேவன் ஒரு நமக்கு அப்பாற்பட்ட தேவன் தான் இவளை உண்டாக்கியிருக்கிறார் உண்டாக்கப்பட்டவர்கள் ஒன்றும் அவரை அவராலே அல்லாமல் உண்டா உண்டாக உண்டாகவில்லை இந்த உலகத்திலே உண்டாக்கப்பட்டிருக்கிற ஒன்றும் அவராலே அன்றி உண்டாகவில்லை அவர் எல்லாவற்றையும் உருவாக்கி படைத்தவர் உலகத்திலே மனுஷனை சிருஷ்டித்து இந்த மனுஷனுக்கான எல்லா நன்மைகளையும் இந்த பூமியில் வைத்திருக்கிறவர் அதை எடுத்து அனுபவிக்க முடியான கிருபையும் திறனையும் ஞானத்தையும் புத்தியையும் அறிவையும் எல்லா மனுஷனுக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறார் அவர் அந்த தேவன் இதில் நம்ம அன்பு கூற வேண்டும் அன்பு கூறுற அன்புக்கு தான் பக்தி என்று பெயர் எப்போதும் நான் எந்த இடத்த பிரசவம்னா சொல்லுவேன் தேவனுடைய அன்பு கூறுகிற அன்புக்கு பக்தி என்று பெயர் வே அந்த உலகத்தில் நான் ஒரு புத்தகத்தை படித்திருக்கிறேன் ஆண்டவருக்கும் ஆண்டவுடைய அடியானுக்கிடையே நடக்கிற தான் பக்தி என்று பெயர் எழுதியிருக்கிறது அன்புக்கு வெவ்வேறு பெயர்கள் இருக்கிறது ஆண்டவருடைய அ அடியானுக்கும் ஆண்டவர்களிடையே அன்புக்கு பக்தி என்றும் உலக நண்பனுக்கிடையே நண்பனுக்கு இடையே அன்புக்கு நட்பு என்றும் தாய் அல்லது உடன்பிறப்புகளிடத்திலே நடக்கிற அன்புக்கு பாசம் என்றும் நட்பு பாசம் இன்னும் பலவிதமான பேர் இருக்கிற அன்புக்கு பக்தி என்பது ஆண்டவரிடத்திலே அன்புகிற அன்புக்கு தான் பக்தி என்று சொல்லப்பட்டுகிறது ஆனப்படி பக்தி உள்ள ஜனங்களாக நாம் இருக்க வேண்டும் பக்தி உள்ள ஜனங்கள் தான் தேவனுடைய அன்புகிறவர்கள் காணாதேவட்டத்தில் அன்பு கூர்ந்து அவரை போல் தரிசியாமல் இருந்தாலும் அவர் என்ன செய்ய வேண்டும் விசுவாசம் வைக்க வேண்டும் நாம் ஆண்டவரை விசுவாசிக்கிறவர்களாக இருக்க வேண்டும் ஆண்டவர் நமக்கு அப்பாற்பட்ட தேவன் நம்மை தாயின் வெளியில் உருவாக்கி படைத்தவர் இந்த உலகத்தையெல்லாம் சிஷித்தவர் எல்லாருக்கும் ஜீவனையும் சுவாசத்தையும் சகலத்தையும் கொடுக்கிறவர் இந்த உலகத்தை அவர் இயக்கி கொண்டிருக்கிறார் வல்லமுள்ள வசனத்தை அந்த உலகத்தை அவர் தாங்கி கொண்டிருக்கிறார் என்று வேதம் சொல்கிறது இப்படியே ஆண்டவர் இந்த உலகத்தை நடத்தி கொண்டிருக்க அப்படின்னாலே இந்த நோகத்தை நடத்துகிற நமக்கு அப்பாற்பட்ட ஒரு தேவனை அறிகிற அறிவு தெய்வ பிள்ளைகளுக்கு தேவன் தருகிறார் அவரது அன்புகூர்ந்து அவரது விசுவாசம் வைக்க வேண்டும் அன்புகூர்ந்து அவரது விசுவாசம் வைக்கிற அன்புகளுக்கு ஆண்டவர் நேசிக்கிறார் ஜீவகிரீடத்தை கொடுக்கிறார் வாசித்தோம் யாக்கோவு ஒன்று பன்னெண்டுலே நம்ம யாக்கோவு ரெண்டு ஐந்து வாசிக்கும் போது என் பிரியமான சகோதரரே என் பிரியமான சகோதரரே கேளுங்கள் கேளுங்கள் தேவன் இவ்வுலகத்தின் தரித்திரரை இவ்வுலகத்தில் தரித்திரரை விசுவாசத்தில் ஐஸ்வரியவான்களாகவும் விசுவாசத்தில் அன்பு ஆகவும் தமிழத்தில் அன்பு தமிழகம் பண்ணிற வாக்குத்தத்தம் ராஜ்யத்தை தெரிந்து கொள்ளவில்லை தெரிந்து கொள்ளவில்லையா அன்பு அன்புக்கு வாக்குத்தத்தமான ஒரு தேசத்தை அவர் சோந்தரிக்கும்படி கொடுக்கிறார் நாம் சொன்னால் நாம் அதை கிளைம் பண்ணி கொள்வோம் நாம் அதை அடைந்து கொள்ளுவோம் நாம் அதை உரிமையாக்கி கொள்ளுவோம் என்ற அர்த்தம் அந்த ராஜ்யத்தை ஆண்டவர் அவர்களை தெரிந்து கொள்ளவில்லையா யாரை அவரது அன்பு கூறுற மக்களை தெரிந்திருக்கிறார் அன்பு கூறுங்கள் தேவடது அதிகமாக அன்பு கூற வேண்டும் சங்கீதம் முப்பத்தி ஒன்று இருபத்தி மூன்று வாசிக்கும் போது அன்பு கூறுங்கள் அன்பு கூறுங்கள்

ஆண்டவரை நினைத்து அவருடைய எல்லாம் நினைத்து அவருடைய அன்பு ஒரு தன்மை நமக்குள்ளே காணப்பட வேண்டும் காணாமல் இருக்கிற தேவனுடைய அன்பு கூறுகிற ஒரு பாக்கி நமக்கு வேண்டும் ஆண்டவர் தான் அந்த விசுவாசத்தை நமக்கு கொடுக்கிறார் ஆமை விசுவாசம் வந்த பிறகு தான் அன்பு வரும் அல்ல விசுவாசத்தினால் விசுவாசித்து தேவனிடத்திலே அன்பு கூறு தேவனூர் உண்டென்றும் தம்மை தேடு பலனளிக்கிறவரும் விசுவாசிக்க வேண்டும் என்று எழுதியிருக்கிறது தேவனை தேடுவதற்கு ஆண்டவர் நன்மையை உண்டு முன்னத்திருக்கிறார் அவருக்கு அவருடைய அன்பு அவர் உண்டு அணைத்திருக்கிற நன்மை எவ்வளவு எவ்வளவு பெரிதாக இருக்கிறது என்று சொல்லியிருக்கிறது ஆனால் அப்படினால தேவனிடத்தில் அதிகமாய் அன்புகிற மக்களாய் காணப்படுவோம் அவருடைய ரோமர் எட்டு இருபத்தெட்டில் ரெட்டில் படிக்கும்போது அவருடைய தீர்மானத்தில் அழைக்கப்பட்டவளாய் அவரது அன்புகுரலே யாவருக்கும் சகலவும் நன்மைக்கு நன்மைக்கு ஏதுவாகி நடக்கிறது அறிந்திருக்கிறோம் தேவன அன்புகுறுற மக்களுக்கு இந்த உலகத்தில் எந்த காரியம் ஏற்பட்டாலும் அதை நன்மையாக ஆண்டவர் மாற்றுவார் கல்ல லூயா அன்புகளுக்கு இந்த வாழ்க்கையில் துன்பங்கள் கஷ்டங்கள் பாடுகள் உபத்திரங்கள் வருகிறது என்ன வந்தாலும் அவரோட அன்புகிற மக்களுக்கு அதை நன்மையாக ஆண்டவர் செய்வார் ஒரு மனுஷன் தேவனுடைய அன்புகூர்ந்தால் அவனுக்கு பல சோதனை கஷ்டங்கள் வந்தாலும் கடைசியாக முடிவிலே ஆண்டவர் அதை நன்மையாக பண்ணுவார் உலகத்திலே மனுஷனுக்கு சரீரத்தில் பல பாடுகள் துன்பங்கள் கஷ்டங்கள் வரும்போது ஆண்டவரை தேடவும் ஆண்டவர் அவனுக்கு தேடுகிற அப்படின்னாலே ஆண்டவர் அவனுக்கு தென்படவும் அது நிமித்த ஆண்டவரை ருசிக்கவும் அவனுக்கு பாக்கியம் கிடைக்கிறது இவ்விதமாகி தேவண்டத்தில் நம்பிக்கை வைக்கிற தேவண்ட பிள்ளைகளுக்கு சோதனை கஷ்டம் வந்தால் அது நிமித்தம் அவளுக்கு ஒரு மேன்மை இருக்கிறது யோசேப்பை குறித்த விதத்தில் சொல்லியிருக்கிறது யோசேப்புடைய அவன் சொப்பன தெய்வீக சொப்பனங்களை காண்கிற ஒரு மனிதனாய் காணப்பட்டான் அவன் சொப்பனம் கண்டு அதை தன்னுடைய உடன்பரப்புகளை சொன்னபோது அவன் அந்த சொப்பனை எப்படி நிறைவேறும் என்று பார்க்கலாம் என்று சொல்லி அவனை ஆகிலும் கொன்று போட வேண்டுமென்றே அவருடைய உடன்பிறந்த சகோதரி திட்டம் பண்ணினார்கள் திட்டம் பண்ணி கொண்டு போட முயற்சித்தார்கள் ஆனாலும் கூட ஆண்டவர் கொண்டு போடுவதற்கு ஒப்புக்கூடாமல் அவனை விற்று இருபது வெள்ளிக்காசுக்கு விற்று போ போடும்படியான ஒரு ஏற்பாடு அங்கே நடந்தது எல்லாம் சகோதரர் எல்லாரும் யோசிப்பை பகைத்தார்கள் ஆனால் அந்த யோசிப்பை பகைத்த நிமித்தம் யோசிப்பு ஆரம்பத்தில் ரொம்ப பாடுகள் கஷ்டங்களை அனுபவிக்கிறார் அவர் ஒரு அடிமையாக விற்கப்படுகிறார் அது பிறகு கடைசியில் சிறைச்சாலையே கொண்டு போடப்படுகிறார் சிறை சிறைச்சாலையை வந்து கஷ்டப்படும் போது ஆண்டவர் மறுபடியும் யோசேப்பு சொப்பனங்களுக்கு அர்த்தம் அர்த்தம் சொல்லக்கூடிய ஒரு கிருவி அவர் கொடுத்திருந்தார் ராஜா கண்ட பார்வோன் ராஜா கண்ட சொப்பனத்துக்கு அர்த்தத்தை சொல்லி கொடுத்த போது ராஜா ஒரு ராஜ பதவியிலே அதாவது அந்த ராஜாவுக்கு அடுத்தபடியான முழு பொறுப்பையும் இந்த யோசேப்பதிலே கொடுத்தார் ஒரு பெரிய பொறுப்புள்ள அநேக ஜனங்களுக்கு அந்த பெரிய பஞ்சத்திலே அவளுக்கு ஆகாரம் கொடுக்குற ஒரு மனுஷனாக தேவன் அவனை மாற்றினார் ஆமீன் அவனுக்கு ஏற்பட்ட தீமை அத்தனையும் ஆண்டவர் அவனுக்கு நன்மையாய் மூடிய பண்ணினார் யோபு என்கிற பரிசுத்தவானுக்கு சோதனை வந்தது அந்த சோதனையை சோதனையை சகித்து தேவனது அன்பு கூர்ந்து வெற்றி பெற்றுவிட்ட அந்த யோபுக்கு ஆண்டவர் ரெண்டத்தனையாய் எல்லாவற்றையும் கொடுத்தார் ஆயுசு நாட்களையும் ஆண்டவர் மறுபடியும் நூற்றி நாற்பது வருஷம் உலகத்திலே வாழ்ந்து அவன் மறுபடியும் இழந்து போன பிள்ளைகளுக்கு ஈடாக பிள்ளைகளை பெற்று இன்னும் ஆசீர்வாதங்கள் நன்மைகள் எல்லாம் ரெண்டனையாய் பெற்றுக்கொள்ள தேவன் அனுக்கிரகம் பாராட்டினார் இதுபோல் அநேக பிரசுத்தமானதனுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட துன்பங்கள் தீமைகள் வருத்தங்கள் எல்லாவற்றையும் நன்மையாக ஆண்டவர் மாற்றியிருக்கிறார் உலகத்தில் ஆண்டவரை நம்பி நன்மை அதாவது ஆண்டவர் நம்பி வாழ்கிற தேவண்ட பிள்ளையுடைய வாழ்க்கையில் எந்த விதமான பிரச்சனை வந்தாலும் ஆண்டவர் அவர்களுக்கு அதை நன்மையாக கொண்டு முடித்து விடுவார் அவருடைய தீர்மானத்தில் அழைக்கப்பட்டு அவரு அழைக்கப்பட்டவளாக அவருடைய அன்புகுறுற யாவருக்கும் சகலவும் நன்மைக்கு ஏது ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம் முதலாவது தேவினது அன்புகூற வேண்டும் நாம் அன்புகுருந்தால் நாம் தேவனால் அறியப்பட்டவளாக இருப்போம் என்று எழுதி ஒன்று குறைந்தார் எட்டாம் அதிகாரம் மூன்றாம் வசனம் வாசிக்கும் போது தேவனத்து அன்புகுருண் தேவனால் அறியப்பட்டிருக்கிறான் எழுதியிருக்கிறது வாசிமா ஒன்று குறைந்த எட்டு மூன்று தேவனில் அன்பு கூறுகிறவன் எவனோ தேவனத்தில் அன்புகிறவன் எவனோ அவன் தேவனால் அறியப்பட்டிருக்க தேவனால் அறியப்பட்டிருக்கிறான் தேவனிடத்திலே நாம் அன்பு கூறுகிற மக்களாக இருந்தால் தேவனால் நாம் அறியப்பட்டவர்கள் எந்த மூலையிலிருந்து நாம் ஆண்டு அன்பு கூறுந்து கொண்டிருக்கிற மக்களாக இருந்தால் நாம் தேவனிடத்தை அன்புகூறுற மனிதர் என்று சொன்னால் தேவன் நம்மை அறிந்து கொள்கிறார் அப்போ தேவனால் அறியப்பட்டவளாய் நாம் மாறுகிறோம் தேவனிடத்திலே நாம் அதாவது காணாத தேவனிடத்தில் அன்பு கூறுகிற தேவன பிள்ளைகள் அவள் தேவனால் அறியப்பட்டவர்கள் உலகத்திலே பாவம் அக்கிரமும் செய்கிற மனுஷனை பார்த்து உன்னை அறிய மாட்டேன் என்று சொல்வார் உன்னை அறிய என்று சொல்வார் எந்த மூலையில் தேவனுடன் அன்பு கூர்ந்தாலும் தேவனால் அவன் அறியப்பட்ட மனுஷன் மனுஷனாய் மாறுகிறான் எபேசர் ஆறாம் அதிகாரம் இருபத்தி நான்காம் வசனம் படிக்கும்போது அழியாத அன்புடனை அன்பு கூறுகிற யாவரோடும் கிருபை உண்டாயிருப்பதாக என்று சொல்லியிருக்கிறது

அவருடைய கிருபை நம்மை தாங்கிறதா இருக்கிறது அவருடைய கிருபை நம்மை சூழ்ந்து கொண்டிருக்கும் ஐ மீன் அவருடைய கிருபை நமக்கு போதுமானதாக இருக்கும் அவருடைய கிருபை நம்மை அவருடைய ம மறைவிடத்தில் நம்மை மறைத்து வைத்து கொள்ளும் கிருபை ஆண்டவரை பிள்ளைகளை சூழ்ந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது இவ்விதமான ஒரு கிரு அதாவது கிரியைனால் அடைய முடியாத ஒன்றை தேவன் கொடுக்கிறார் தேவனிடத்தில் வர வரக்கூடிய ஒரு வரப்பிரசாதம் அதுதான் கிருபை தேவனால் அருளப்படுகிற ஒரு ஈவு தேவனால் அதாவது உலகத்திலிருந்து பெற்றுக்கொள்ள முடியாத ஒன்றை உலகத்தால் அடைய முடியாத ஒரு பொருளை பணத்தினாலோ பொருளால் அடைய முடியாத ஒரு பொருளை தேவன் ஈவாய் கொடுக்கிறான் அதுதான் கிருபை என்று சொல்லப்படுகிறது அவருடைய அழியாத அன்புடனே அவரது இயேசுக்கு சுன்றதில் அன்புகுரல் யாவரோடும் அவருடைய கிருபை என்ன செய்வான் உண்டாயிருக்கும் அன்பு குரல் தேவனால் அறியப்பட்டவளாயிருப்பார்கள் அன்பு குரலுக்கு வாழ்க்கையிலே நடக்கிறதெல்லாம் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கும் அன்பு கூர்ந்து அவருடைய சத்தத்துக்கு உண்மையாய் செவி கொடுத்தால் அவருக்கு ஜீவனும் இருப்பார் என்று சொல்லியிருக்கிறது அன்புகூரலுக்கு தம்முடைய ராஜ்யத்தை கொடுக்கறதுக்கு அதை யாக்கோ ஐந்திலே வாசித்தோம் ஆமேன் ராஜ்யத்தை சுதந்திரிக்கொள்ளாகவும் அவர்களை தெரிந்து தெரிந்து கொள்ளவில்லையா என்று சொல்லியிருக்கிறது அன்புகிற மக்களாய் காணப்படுவோம் நாம் காணாமல் இருந்து அவர்களுக்கு அன்பு கூறுவோம் ஆமேன் இந்த உலகத்தையெல்லாம் பார்க்கும்போது மழையை பெய்ய பண்ணி பூமியிலே செழிப்பை கொடுத்து மரம் செடி கொடிலாம் பச்சை பசையும் வளர பண்ணி எல்லா காரியங்களும் அவர் செய்து கொண்டே இருக்கிறார் அந்த உலகத்தை இயங்க பண்ணி கொண்டே இருக்கிறார் ஆமேன் மனுஷனுக்கு வேண்டிய ஆகாரத்தை ஆண்டவர் பூமியிலே இந்த உருவாக்கி கொடுக்கிறார் எல்லாம் ஆமேன் பவுல் நடுகிறான் அப்பல்லோ நீர் பாய்ச்சின தேவன் தான் அதை விளையாச்சோன்னு சொல்லியிருக்கிறது ஒரு மனுஷன் நடுகிறான் ஒரு மனுஷன் நீர் பாய்ச்சிக்கிறான் ஆண்டவர் விளையாட்சியாவிட்டால் விளைச்சல் வராது எல்லாம் ஒரு மனுஷன் அதாவது பக்தி உள்ள மனுஷர்கள் ஆண்டவரை இவ்விதமாய் விசுவாசிப்பார்கள் ஆண்டவராலே அன்றி நம்மால் ஒன்றும் செய்ய முடியாது ஆமேன் அவராலே நம்ம இருக்கிறோம் பிழைக்கிறோம் அசைகிறோம் மனுஷருக்குரிய ஜீவன் சுவாசம் மற்றும் சகலத்தை ஆண்டவர் மனுஷனுக்கு வேண்டிய எல்லாவற்றையும் ஆண்டவர் கொடுத்துக்கொண்டே இருக்கிறார் அவனை விசாரிக்கிற தேவன் அவனுக்கு வேண்டிய எல்லா நன்மைகளையும் கொடுக்கிற அவனை ஆதரிக்கிற தேவன் உலகத்திலே கொடுமைகள் அக்கிரமங்கள் அநியாயங்கள் நடக்கிறது ஆனாலும் ஆண்டவர்களுக்கு தீர்ப்பு கொடுக்கிற ஆண்டவர் 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 சொன்னார் பழி வாங்குதல் எனக்குரியது நானே பதில் செய்வேன் என்று சொன்னார் உலகத்தில் ஒரு மனிதன் அவன் கொடுமையான பாவங்கள் அக்கிரமலை செய்தால் ஆண்டவர் பழி வாங்குவார் பதிலளிப்பார் ஆனப்படின்னாலே ஆண்டவர் மௌனமாக இருக்க மாட்டார் எந்த அதாவது அமர்ந்திருந்து நானே தேவன் அறியுங்கள் சொல்லப்பட்டுகிறது ஆண்டவர் பொறுமையோடு இருந்து எல்லாத்தையும் எல்லா நியாயத்தையும் ஆண்டவர் செய்கிற ஆண்டவராக இருக்கிறார் அநியாயம் செய் இன்னும் செய்யட்டும் என்று விட்டு கொடுத்தாலும் அநியாய சீர்க தண்டனையை தேவன் அவனுக்காக ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார் தேவ பிள்ளைகளுக்கு அன்புகூறு தேவண்ட பிள்ளைகளுக்காக அந்த பரலோக ராஜ்யத்தை ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார் தேவனிடத்திலே அன்புகூர் மக்களாய் காணப்படுவோம் அன்பு அன்புகூற நமக்கு ஒரு காரணத்தை சொல்கிறார் நூற்றி பதினாறாம் சங்கீதம் ஒன்றாம் வசனத்திலே அவன் ஜபத்தை கேட்டபடினால்

அப்படி தன்னுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் என்னுடைய ஜபத்தையும் விண்ணப்பத்தையெல்லாம் கேட்டு எனக்கு பதில் தந்தார் நான் வேண்டிக் கொண்ட காரியத்தை எனக்கு வாய்க்க பண்ணி தந்தார் ஆன நான் நின்று தேவிடத்திலே அன்பு கூறு அன்பு கூறுவே என்று சொல்லுகிறார் ஆமையன் நாம் அவர்களுக்கு அன்பு கூற முகாந்திரம் உண்டு அவர் நம்முடைய கூப்பிடுதலையும் நம்முடைய மன்றாட்டையும் நம்முடைய விண்ணப்பத்தையும் வேண்டுதலையும் கேட்டு நமக்கு பதில் தருகிற ஆண்டவராக இருக்கிறார் எத்தனையோ நன்மைகளை ஆண்டவர் செய்து கொண்டிருக்கிறார் ஆண்டோட பிள்ளைகளை ஆண்டவுடைய ஆண்டவர் ருசிக்கிறவர்கள் முப்பத்தி நாலாம் சங்கீதத்தில் சொல்லப்பட்டு கத்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள் அவர் மேல் நம்பிக்கையாக இருக்கிற மனுஷன் பாக்கி வான்லது ஆண்டவரை ருசிக்கிற மக்கள் தான் நாம் இந்த உலகத்திலே ஆண்டவரை அறியாத ஜனங்கள் ஆண்டவரை பற்றி பலவிதமான அவதூறான காரியங்கள் எல்லாம் பேசுகிறாங்க அவன் தேவன் இல்லை என்று மதிகேடன் சொல்கிறான் என்று சொல்லப்படுகிறது தேவன் என்று சொல்ல வார்த்தையை வைத்துக்கொண்டு அந்த வார்த்தையை சொல்லிக்கொண்டே இல்லை என்று சொல்லுகிறான் ஒரு பொருளை வைத்துக்கொண்டது இல்லை என்று எப்படி சொல்லுகிறது அவன் இந்த பைபிளை வைத்துக்கொண்டு பைபிள் இல்லை என்று சொன்னால் எப்படி இந்த செல்போனை கையில் வைத்துக்கொண்டு இல்லை என்று சொன்னால் எப்படி பெயரை சொல்லிக்கொண்டு இல்லை என்று சொன்னால் எப்படி தேவன் என்று பெயரை சொல்லிக்கொண்டு இல்லை என்று மதியடன் சொல்லுகிறான் ஆண்டோ சொன்னார் அந்த தேவன் இயேசு ஜீவிக்கிறவர் இயேசு என்கிற பெயருக்கு அர்த்தம் ஜனங்களின் பாவங்களை நீக்கி ரட்சிக்க முடியாத உலகத்தை அந்த வந்தபடினாலே அவருக்கு ஏனெல்லாம் அவருக்கு இயேசு என்று பெயரிடாக அவர் ஜனங்களின் பாவங்களை நீக்கி லட்சிக்கிறவராயிருப்பார் என்று சொல்லியிருக்கிறது அவர் இம்மானுவேல் பெயரிடா என்று சொல்லப்படுகிறது இம்மானுவல் சொன்னால் தேவன் நம்மோடு இருக்கிறார்னு அர்த்தம் தேவன் பரலோகத்தில் அப்படியே இருந்து விடாமல் நம்மை தேடி வந்து நம்மோடு இருக்க முடியாய் அவர் இம்மானுவலாய் மாறினார் இம்மானுவல்னு சொன்ன வார்த்தை அர்த்தம் தேவன் நம்மோடு இருக்கிறவர்னு அர்த்தம் அவர் பரலோகத்தில் நம்முடைய தேவன் பரலோகத்தில் இருக்கிறார்னு எழுதியிருக்கிறது அது உண்மைதான் ஆனால் பூமியிலும் நம்மை தேடி வந்து நம்மோடு இருக்க முடியாய் ஏசு என்கிற நாமத்திலே பூமியில் வெளிப்பட்டு ஒரு சரியத்தை எடுத்துக்கொண்டு இந்த பூமியிலே வாழ்ந்து நமக்கு மாதிரியை பின் வைத்து போனது நம்முடைய ஆண்டவராய் ஏசு கிறிஸ்து அவடத்தில் அன்புகூர் மக்களாக நாம் காணப்பட வேண்டும் ரெண்டாவதாக அவருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்க வேண்டும் என்று எழுதியிருக்கிறது உபாகம் இருபத்தெட்டாம் அதிகாரம் ஒன்றும் ரெண்டும் வசனங்களை படிக்கும்போது அங்கே எழுதியிருக்கிறது இன்று நான் உனக்கு விதிக்கிற இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளைகளின் படி எல்லாம் செய்ய தேவனாய் கத்துடைய கட்டளையின் படி எல்லாம் செய்ய நீ கவனமா இருக்கும்படி நீ கவனமா இருக்கும்படி அவர் சத்தத்திற்கு அவர் சத்தத்துக்கு உண்மையாய் செவி கொடுப்பாயான உண்மையாய் செவி கொடுப்பாயான தேவனாகிய கர்த்தர் தேவனாய் கர்த்தர் பூமியில் சகல ஜாதிகளிலும் பூமியில் சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார் மேன்மையாக வைப்பார் சத்தத்துக்கு உண்மையாய் செவி கொடுத்தால்

கை சொல்லும்போது நீ கைட்டு செய்கிற எல்லா வேலை நூறுக்கு பார்க்குவேன் நன்மை உண்டாயிருக்கு நீ போகையில் ஆசிரிக்கப்பட்டிருப்பாய் வருகையில் ஆசிரிக்கப்பட்டிருப்பாய் நீ கடன் கொடுப்பாய் நீ கடன் வாங்க மாட்டாய் உன்னை பெரிய ஜாதியாக்குவேன் நீ சகல ஜனங்களும் மேன்மையாக வைப்பேன் என்று அநேக வாக்குறுதிகள் அங்கே கொடுக்கிறார் யார் அவருடைய சத்தத்துக்கு உண்மையாய் செவி கொடுக்கிறவர்களுக்கு ஆமேன் அவருடைய சத்தத்துக்கு உண்மையாய் செவி கொடுக்கிற ஒரு தன்மை நம்முடைய வாழ்க்கையிலே இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார் அநேக ஆண்டவர் கூப்பிட்டு கொண்டே இருக்கிறார் ஜனங்களே அதாவது நீதிமொழி எட்டாம் அதன் ஆறாம் படிக்கும்போது அங்கே சொல்லியிருக்கிறது மனுஷரே உங்களை நோக்கி மனுஷரே உங்களை நோக்கி கூப்பிடுகிறேன் மனுஷரே உங்களை நோக்கி கூப்பிடுகிறேன் மனு மனுபுத்திரருக்கு துணிக்கும் ஆண்டவர் எல்லா மனுஷரை கூப்பிட்டுக் கொண்டே இருக்கிறார் அவருடைய சத்தம் மனுபுத்திரை கொண்டே இருக்கிறது அவர் கூப்பிட்டும் ஜனங்களுடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கவில்லை உண்மையாக அவருடைய சத்தத்துக்கு செவி கொடுத்தால் அவர் கூப்பிடும்போது உண்மையாக அவர் சத்தத்தை செவி கொடுத்தால் ஆண்டவர் அவனை ஆசீர்விப்பதாய் வாக்கு கொடுத்திருக்கிறார் செவி கொடுக்கும்போது அவன் சொல்லப்பட்ட ஆசிர்வாதங்கள் கிளை சொல்லப்பட்ட ஆசீர்வாதங்கள் உண்மையில் வந்து உண்மையில் வந்து உனக்கு பலிக்கும் உன்னை சகல ஜனங்களில் என்ன செய்வேன் மேன்மையாக வைப்பேன் ஆண்டவர் சொன்னார் அந்த ஆசிர்வாதங்களுக்கு அந்த வாக்குத்தமான நன்மைகளுக்கும் நான் பாத்திரராய் மாற வேண்டும் ஆண்டவர் நமக்கு அதை கொடுக்க அவடதுல அவருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறார் உண்மையாக சத்தத்துக்கு செவி கொடுக்கிறதால் இந்த ஆசிர்வாதங்களெல்லாம் உண்மையில் வந்து உனக்கு பலிக்கும் என்று சொல்கிறார் அருமையான தேவன்ட பிள்ளையிலே ஆண்டுடைய ஆசிர்வாதத்தை பரன்னு சொன்னால் அவருடைய சத்தத்துக்கு உண்மையாய் செவி கொடுக்க வேண்டும் இரண்டாவது அன்பு கூர்ந்து செவி கொடுத்து அவரை என்ன செய்யணுமாம் பற்றி கொள்ள வேண்டும் என்று சொல்லப்படுகிறது ஆண்டவரை பற்றுகிற ஒரு வாழ்க்கை அவரை பற்றும் விசுவாசம் அவரை பற்றி பிடிக்கிற விசுவாசம் அவரை நம்முடைய வாழ்க்கையிலே விடாப்பிடியாய் பற்றிக் கொள்ள வேண்டும் ஐ மீன் எழுவத்தி அறுபத்தி மூணாம் சங்கீதம் எட்டாம் வசனத்திலே சங்கீத சொல்லும்போது சொல்லும் ஆத்துமா என் ஆத்துமா உமை தொடர்ந்து பற்றி பற்றி வலதுகரம் உமது வலதுகரம் என்னை தாங்குகிறது என்னை தாங்குகிறது நாம் ஆண்டவரை பற்றி கொண்டால் அதாவது ஆவி சொல்லுகிறார் என் ஆத்துமம் தொடர்ந்து பற்றி கொண்டிருக்கிறது து வலதுகரம் என்னை செய்கிறது தாங்குகிறது ஆண்டுடைய வலதுகரம் நம்மை தாங்கும் அவரை நாம் தொடர்ந்து நம்முடைய வாழ்க்கையை பற்றி பிடித்து கொள்ள வேண்டும் அவரை ஒரு காலம் விட்டுவிடக்கூடாது அவரை விட்டுவிட்டால் அவர் என்றைக்கும் உள்ளார் கைவிடுவார் அதாவது ராஜா சாலோமனுக்கு தன் மகனாகி சாலோமனுக்கு புத்தி சொல்லும்போது இப்படி சொல்கிறார் அவருடைய சத்தத்துக்கு நீ உண்மையாக செவி கொடுக்க வேண்டும் அவருடைய சத்தத்தை நீ செவிடாமல் இருந்தால் என்ன ஆண்டவருடைய சத்தத்துக்கு செவி விடாது என்பது ஆண்டவர் இன்னைக்கு உன்னை என்ன்றைக்கும் கைவிடுவார் நீ அவரை விட்டுவிட்டால் அவர் உன்னை என்னென்றைக்கும் கைவிடுவார்னு இடத்தில் எழுதியிருக்கிறது ஆண்டவர் பிள்ளைகள் அதாவது இருபத்தெட்டாம் அதிகாரம் நினைக்கிறேன் ஒன்று ரா நாளாகவும் ஒன்று ஒன்று நாளாகவும் இருபத்தெட்டாம் அதிகாரத்தில் சா என் குமாரநாயர் சாலோமனே என்று கூப்பிட்டு சாலோமனுக்கு தாப்பன் தாவிது புத்தி சொல்கிறதை வாசிக்கலாம் ஒன்று நாளாகவும் இருக்கா இருபத்தெட்டில் இருக்கா என் குமாரநாய சாலோமனே அவருடைய கத்திரை அறிந்து அவர் சத்தத்துக்கு உண்மையாய் நீ செவி கொடுக்க வேண்டும் அவர் நீ தேடினால் அவருக்கு தென்படுவார் அவர் விட்டு விட்டால் என்ன நீங்க உன்னை என் குமாரனாகி சாலமுனே என் குமாரனாகி சாலமுனே நீ உன் பிதாவின் தேவனை அறிந்து நீ உன் பிதாவின் தேவனை அறிந்து அவரை உத்தம இருதயத்தோடும் அவரை உத்தம இருதயத்தோடும் உற்சாக மனதோடும் சேவி உற்சாக மனதோடும் சேவி கர்த்தர் எல்லா இருதயங்களையும் ஆராய்ந்து நினைவுகளின் தோற்றங்களை எல்லாம் அறிகிறார் எல்லா மனுஷனுடைய இருதயங்கள் நினைவுகள் தோற்றங்களை எல்லாம் அறிந்து கொண்டே இருக்கிறார் நீ அவரை தேடினால் நீ அவரை தேடினால் உனக்கு தென்படுவார் உனக்கு தென்படுவார் நீ அவரை விட்டுவிட்டால் நீ அவரை விட்டுவிட்டால் அவர் உன்னை என்றைக்கும் கைவிடுவார் என்னை என்றைக்கும் கைவிட்டுருவார் ஆண்டவர் நீ விட்டுட்டா அவர் என்றைக்கும் ஒன்றை கைவிட்டுருவார் ஆனால் அப்படின்னாலே அவர் என்ன செய்யணும் பற்றி கொள்ள வேண்டும் நம்முடைய விஷயம் தாவி சொல்கிறாய் நாத்துமாவை தொடர்ந்து பற்றி கொண்டிருக்கிறது நீ வலது எப்படி வலது வலதுகரம் என்னை தாங்குகிறது தாங்கிறது அது எழுபத்தெட்டாம் சங்கீத எட்டாம் வசனத்தில் பற்றி கொள்ளாமல் போனால் என்னன்னு சொல்லி எழுதியிருப்படிங்க எழுபத்தெட்டு எழுபத்தெட்டு எட்டு

பற்றுகிற ஒரு தன்மை என்னுடைய வாழ்க்கையில் காணப்பட வேண்டும் ரோமர் ஒன்றாம் தேதி இருபத்தெட்டாம் வசனத்தில் படிக்கும்போது அவரை பற்றி கொள்ள மனமில்லாதவர்களை ஆண்டவர் தீமைக்கு ஒப்புக் கொடுக்கிறார் எழுதியிருக்கிறது ரோமர் ஒன்று இருபத்தெட்டு தேவனை அறியும் அறிவை பற்றி கொண்டிருக்க தேவனை அறிகிற அறிவை பற்றி கொண்டிருக்க அவர்களுக்கு மனதில் தகாதவிகளை செய்யும்படி தகாதவிகளை செய்யும்படி தேவன் அவர்களை தேவன் அவர்களை கேடான சிந்தைக்கு ஒப்பு கொடுக்க கேடான சிந்தைக்கு ஒப்பு கொடுக்கிறார் தேவனை பற்றி அவளுக்கு மனம் இல்லாத கேடான சிந்தைக்கு அவளை என்ன செய்கிறாராம் ஒப்பு கொடுத்தார் ஒப்பு தகாதவிகளை செய்யும்படிக்கு கேடான சிந்தைக்கு அவளை ஒப்பு கொடுத்து ஒப்பு கொடுக்கிறார் அதாவது அவரை பற்று அந்த வாசம் மறுபடியும் முடியுமா தேவனை அறியும் அறிவை தேவனை அறிகிற அறிவை பற்றி கொண்டிருக்க அவர்களுக்கு மனதில் தேவனை அறிகிற அறிவை பற்றி கொண்டிருக்கணும் தேவனை அறிகிற அறிவை பற்றி கொண்டிருக்கணும் தேவனை பற்றி கொண்டிருக்கணும் தேவனை அறிகிற அறிவை பற்றி கொண்டிருக்கணும் தேவனை அறிந்து தேவனை அறிகிற அறிவை பற்றி கொண்டிருக்க மனதில்லாதவர்களை தகாத காரியங்களை செய்ய முடிக்க தேவனை செய்தாராம் கேடான கேடான சிந்தைக்கு அவர்களை ஒப்பு கொடுக்கிறார் ஆமே அருமையான தேவன பிள்ளைகளே ஆண்டவரை உலகத்தில் பற்றி பிடிக்கிறதான ஒரு அனுபவம் நம்முடைய வாழ்க்கையில் அவசியமாக இருக்கிறது வெளிப்படுத்த ரெண்டாவது யார் இருபத்தஞ்சாம் வசனத்தில் வாசிக்கும் போது உங்களுக்கு உள்ளதை நீங்கள் வருமளவும் நான் வருமளவும் பற்றி கொள்ளுங்கள் உள்ளதை உங்களுக்கு உள்ளதை நான் வருமளவும் பற்றி கொண்டிருக்கிறேன் நான் வருமளவும் பற்றி கொண்டு நமக்கு உள்ளது ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒரு பங்கை ஆண்டு கொடுக்கிறார் இம்மையில் தங்கள் பங்கை பெற்ற உலக மக்கள் என்று இருக்கிறது பதினேழாம் சங்கத்தில் இம்மையிலே பங்கு பெற்ற பங்கை கொடுக்கிற ஆண்டவர் நித்திய பங்கு பரலோக பங்கை ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் கொடுக்கிறார் உனக்கு 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 ஒரு பங்கை ஆண்டோ வைத்திருக்கிறார் உனக்கு உள்ளது ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு ஆசீர்வாதத்தை தேவன் கொடுக்கிறார் ஒரு தாளந்தை மனுஷனுக்கு கொடுக்கிறார் சில காரியங்களை மனுஷனுக்கு ஆண்டவர் கொடுக்கிறார் அதை அநேகர் ஆண்டவர் அவருக்கு கொடுக்கிறதை இழந்து போகிறார்கள் அதாவது இஸ்ரோ ஜனங்களுக்கு கொடுக்கப்பட்ட சுதந்திர பாகத்தை சில விற்று போட்டாரலாம் அவருடைய சுதந்திர பாகத்தை ஒரு காலம் விற்று போடக்கூடாது ஆண்டவர் கொடுத்ததை ஆண்டவர் அநேகர் சீக்கிரமாக தங்களுக்கு கிடைத்த பொருளை விற்று போடலாம் அதாவது ஏசாவை பற்றிய விதத்தில் சொல்லிக்கிறது ஏசா தன் சேஷ்டபுத்திர பாகத்தை விற்று போட்டான் எழுதியிருக்கிறது அவனுக்குரிய பங்கு அது அவனுக்கு அவனை முதல் முதல் பிள்ளையாக அவன் பிறந்தான் அதாவது யாக்கோ பிறக்கு முன்னே முதல்ல பிறந்தபடினாலே முதற்பெயரான சுதந்திரம் இசனத்தில் முதற்பெயரான சுதந்திரம் என்று சொன்னால் அந்த முதல்ல பிறக்கிறவனுக்கு ரெண்டு பங்கு அது அடுத்து பிறக்கிறவனுக்கு ஒரு பங்கு தான் அதாவது இப்போ ஐந்து பிள்ளைகள் பிறகுறாங்க மூத்தவனுக்கு அவன் முதற்பேரானவன் அவனுக்கு முதற் பெயரான சுதந்திரம் ஆறு பங்காக வைத்து அந்த ஆறு பங்குலேயே ரெண்டு பங்கை முதற்பெயரானவன் கொடுப்பாங்க அது அவனுடைய சுதந்திர பாகம் அது அந்த இஸ்ரேல் தேசங்களில் அப்படி இப்படி ஒரு பழக்கத்தை வைத்திருந்தார்கள் அந்த முதற் பேரான சுதந்திரத்தை ஆண்டவர் அவன் கொடுத்திருந்தார் ஏசாவுக்கு அதை அவன் என்ன செய்தானா விற்று போட்டான் தன் சேஷ்டபுத்திரவாத விற்று போட்ட ஏசாவை போல சீர்கிட்டவளாம் இராதபடிக்கு எச்சரிக்கை என்று சொல்லப்படுகிறது உனக்கு ஆண்டோர் கொடுத்ததை ஆண்டவரால் உனக்கு அறளப்பட்ட நன்மைகளை ஒரு காலம் விற்று போடக்கூடாது உனக்குள்ளதை வருமளவை நினைச்சிக்கணும் பற்றி பற்றி நமக்கு ஆண்டு வைத்திருக்கிற நன்மைகள் கிருபைகள் ஆசீர்வாதங்களை ஆண்டோர் நமக்கு ஏற்கனவே வாக்கு கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தங்களை நாம் பற்றி பிடித்து கொள்ள வேண்டும் அவருடைய கிருபையை பற்றி கொள்ள வேண்டும் எழுதியிருக்கிறது ஆமேன் எபிரே பன்னெண்டாம் அதிகாரம் இருபத்தெட்டாம் வசனத்தில் வாசிக்கும் போது ஆதலால் அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுகிறோர்களாகிய நாம் பயத்தோடும் பக்தியோடும் தேவனுக்கு பிரியமாய் ஆராதனை செய்யும்படி தேவனுக்கு பிரியமான ஆராதனை செய்யும்படிபையை கிருபையை பற்றி கிருபையை நாம் பற்றி கொள்ளணும் ஆண்டவரை பற்றி கொள்ளுதான் கிருபையை பற்றி கொள்ளுறது அவருடைய கிருபை அவருடைய அன்பு மேல் அவருடைய கிருபை உண்டாயிருப்பதாக எழுதியிருக்கிறது அன்புகூர்ந்து அவருடைய சத்தத்துக்கு செவி கொடுத்து அவருடைய கிருபை என்ன செய்யணுமா பற்றிக்கொள்ள வேண்டும் ஆமேன் ஆண்டவரை பற்றி கொண்டு வாழ வேண்டும் அவரை உறுதியாய் பற்றி கொள்கிற மனதை உடையவளாக இருக்க வேண்டும் அவருடைய வேதத்தை பற்றி கொள்ள வேண்டும் அவருடைய நமக்கு ஆண்டவர் வைத்திருக்கிற பங்கை நாம் பற்றி கொள்ள வேண்டும் அதை காத்துக்கொள்ள வேண்டும் சத்ரு பிசாசதை எடுத்து போடக்கூடாது பிசாசானவன் நமக்கு வைத்திருக்கிற பங்கை ஆண்டவர் கொடுத்திருக்கிற பங்கை அவன் வஞ்சித்து எடுத்து போட முயற்சிக்கிறான் அவன் எவனை விழுங்கலாம் என்று வகை தேடி சுற்றி திரிகிறான் நம்ம கண்ணுக்கு தெரியாட்டாலும் ஆண்டவர் சொல்கிறதை அப்படியே விசுவாசிக்கணும் பி சாஸானவன் எவனை விழுங்கலாமோ என்று நினைசிக்கிறானா வகை தேடி சுற்றி திரிகிறான் நமக்குள்ளதை நான் பற்றி கொண்டு அவனுடைய கிருபையை பற்றி கொண்டு நாம் வாழ வேண்டும் அதை சத்ரு நம்மை எடுத்து போடக்கூடாது அதை நம்மை பட்சித்து போடக்கூடாது ரொம்ப கவனமாக நாம் இருக்க வேண்டும் நமக்கு வைக்கப்பட்ட நம்பிக்கையை நான் பற்றி கொள்ள வேண்டும் எழுதியிருக்கிறது எப்ரேயர் மூன்று பதினாலு எப்ரே மூன்று பதினான்கு ஆறு பதினெட்டு ஆறாமது ஏர் பதினெட்டாம் சேர்ந்து வாசிப்போம் நமக்கு முன் வைக்கப்பட்ட நமக்கு முன் வைக்கப்பட்ட நம்பிக்கையை பற்றி கொள்ளும்படி நம்பிக்கையை பற்றி கொள்ளும்படி அடைக்கலமாய் ஓடி வந்த நமக்கு அடைக்கலமாய் ஓடி வந்த நமக்கு ரெண்டு மாறாத விசேஷங்கள் மாறாத விசேஷங்களினால் நிறைந்த ஆறுதல் உண்டாகும்படி நிறைந்த ஆறுதல் உண்டாகும்படி எவ்வளவேனும் பொய்யிறாத எவ்வளவேனும் பொய்யிறாத தேவன் அப்படி செய்தார் நமக்கு முன் வைக்கப்பட்ட ஒரு நம்பிக்கை நமக்கு முன்னே ஆண்டவர் ஒரு நம்பிக்கையை வைக்கிறார் இயேசு கிறிஸ்து மகிமையின் நம்பிக்கையாக நமக்குள் இருப்பது தான் அது ரகசியம் என்று சொல்லப்படும் ஒரு மகிமையின் நம்பிக்கையை பற்று தேவனை பற்றிய நல்ல நம்பிக்கையை நமக்கு முன் வைக்க வைக்கிறார் நமக்கு முன் வைக்கப்பட்ட நம்பிக்கையை பற்றி கொள்ளும்படி நாம் என்ன செய்தோம் அடைக்கலமாய் ஓடி வந்திருக்கிறோம் ஆவிக்குரிய தேவண்ட பிள்ளைகள் நம்பிக்கையை பற்றி கொள்ளும் அடைக்கலமாய் ஓடி வந்தவர்கள் அலையலூயா நாம் நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவரை நம்பும் நம்பிக்கையை பற்றி கொள்ளும்படிக்கு அடைக்கலமாய் ஓடி வந்திருக்கிறோம் என்பதை ஆண்டவரே வேத வேத வசனத்தின் மூலமாய் நமக்கு சொல்லித் தருகிறார் ஆண்ட சொல்லித்த வார்த்தையை நாம் அப்படியே விசுவாசிக்க வேண்டும் எழுதியிருக்கிறது எவரே மூன்று பதினாலே நாம் ஆரம்பத்திலே கொண்டே கொண்ட நம்பிக்கையை முடிப்பரிந்து உறுதியாய் பற்றி முடிவு உறுதியாய் பற்றி ஆரம்பத்தில் கொண்ட நம்பிக்கை ஆரம்பத்தில் ஒரு நம்பிக்கை வருது அந்த நம்பிக்கை கொஞ்ச நாள் அனைவரும் நம்பிக்கையை விட்டு விட்டுறாங்க ஆரம்பத்தில் கொண்ட நம்பிக்கையை என்ன செய்யணுமா முடிவுபிரிந்தம் உறுதியாய் பற்றி கொண்டிருப்போம் கிறிஸ்தவத்தில் நாம் பங்குள்ளவர்களாயிருப்போம் என்று எழுதியிருக்கிறது அந்த நம்பிக்கையை பற்றி கொள்ள வேண்டும் அவருடைய கிருபையை பற்றி கொள்ள வேண்டும் உங்களுக்கு உள்ளதை நீங்கள் பற்றி கொள்ள வேண்டும் ஆமேன் ஒன்று தீமத்தின் புத்தகம் ஆறாம் அதிகாரம் பன்னிரெண்டாம் வசனம் படிக்கும்போது போது நித்திய ஜீவனை பற்றி கொள் என்று சொல்லி பரிசுத்த பவுல் தீமத்தை எழுதுகிறார் ஆறாம் தீமத்து ஆறு பன்னிரெண்டு

ஆண்டவரை பற்றி கொள்ள வேண்டும் ஆண்டவரை பற்றி கொள்ளுகிறவன் தான் நித்திய ஜீவனை பற்றி கொள்ளுகிறவன் ஆண்டவரை பற்றி தான் அவருடைய கிருவையை பற்றி கொள்ளுகிறான் அவன் ஆண் ஆண்டவர்கள் கொடுத்ததை அவன் பற்றி பிடித்துக் கொள்கிறான் அந்த நம்பிக்கையை பற்றி கொள்ளுகிறான் நம்பிக்கையை பற்றி கொள்ளு அடைக்கலமாய் ஓடி வந்த உங்களுக்கு ஆண்டவர் நமக்கு முன்னே வைக்கப்பட்ட நம்பிக்கையை பற்றி கொள்ளும்படியான ஒரு ஆமேன் பற்றி கொள்ளும்படியாய் நாம் அடைக்கலமாக அவருடைய ஓடி வருகிற மக்களாய் காணப்பட வேண்டும் என்று சொல்லப்படுகிறது ஆண்டவரை விடாபுடியாய் பற்றி கொள்ள வேண்டும் என்று எழுதியிருக்கிறது ஆமேன் உன்னத பாட்டன் புத்தகம் மூன்றாம் அதிகார நான்காம் வசனம் நான் அவர்களை விட்டு கொஞ்சம் தூரம் கடந்து போன உடனே என் ஆத்துமனேசரை கண்டேன் போன உடனே கொஞ்சம் தூரம் கடந்து கண்டேன் அவரை அவரை நான் நான் என் தாயின் தாயின் வீட்டிலும் வீட்டிலும் என்னை பெற்றவளின் அறையிலும் கொண்டு வந்து என்னை பெற்றவளின் அறையிலும் கொண்டு வந்து விடுமட்டும் விடுமட்டும் விடாமல் பற்றி கொண்டேன் விடாமல் பற்றி கொண்டேன் என்னை பெற்றவளின் அறை என்று சொல்லும் போது ஆண்டோட பிள்ளைகளுக்காக ஆண்டோர் வைத்திருக்கிற அந்த ஒரு ஒரு இடம் ஐ அதாவது நம்மை பெற்றவள் என்று சொல்லி பெண்பால் எழுதப்பட்டிருந்தாலும் நம்மை பெற்றவர் நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இயேசு கிறிஸ்து நம்மை பெற்றெடுத்திருக்கிறார் ஐ அவருடைய பிள்ளைகளாக நம்மை மாற்றியிருக்கிறார் நாம் தேவனுடைய பிள்ளைகள் அழைக்கப்படுகிறோம் அவருடைய நாமத்தில் விசுவாசமே அவர் ஏற்றுக்கொண்ட எத்தனை பேர் தேவ அவள் தேவனுடைய பிள்ளைகளாக முடிக்க தேவன் அதிகாரம் கொடுத்திருக்கிறார் நாம் பிள்ளைகள் பிள்ளைகளாகிய நம்மை பெற்றவர் அவர் அலையிலூயா அமேன் ஒரு பிள்ளை இருக்கிறது அந்த பிள்ளை ஒரு தாய் பெற்றெடுக்கிறாள் அவளுக்கு பேர் பெற்றவள் என்று பேர் அதுபோல நம்மை பெற்றவர் நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அது பெண்பாடிலே சொல்லப்பட்டது சபையை வேதிலே பெண்பாலே சொல்லியிருக்கிறது சபை ஒரு ஸ்திரீ என்று சொல்லியிருக்கிறது சபையாகிய ஸ்திரீ சபையாகிய அந்த ஸ்திரீக்கு தலை கிறிஸ்து தலையாகிய அவர் நம்மை பெற்றவர் பெற்றவளின் அறையிலே என்னை கொண்டு போய் சேர்க்க மட்டும் விடாமல் பற்றி விடாமல் பற்றி அதாவது நம்மை பெற்றவராகிய நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துனுடைய ராஜ்யத்தில் அவருடைய வீட்டில் அந்த பரலோக வீட்டில் என்னை கொண்டு போய் சேர்க்கு மட்டும் அவரை விடாமல் பற்றி கொண்டேன் ஹலே லூயா அவரை நான் கண்ட கண்டபோது ஆண்டவரை விடலை அதுக்கு அந்த வசந்த பின்பயிர்

அவரை விடாமல் பற்றி பிடிக்க வேண்டும் ஆமேன் அவரது அன்பு கூற வேண்டும் அவர் சத்தத்துக்கு செவி கொடுக்கணும் அவரை பற்றி கொள்ள வேண்டும் ஹலே லூயா அவரை பற்றி கொண்டால் அவர் நமக்கு ஜீவனும் இருப்பார் நம்முடைய பிரசங்க அவசர கீழ் இந்த பின்பதியிலே சொல்லப்படுகிறது ஜீவனும் தீர்க்காயுசு நமக்கு கிடைக்கும் தீர்க்காயுசு என்று சொல்லும்போது நித்திய வாழ்வு என்ற அர்த்தம் அந்த ஜீவனை நமக்கு கொடுக்கிறார் நம்மளை கவனித்தோம் மனுஷன் தெய்வ ஜீவனை இழந்த மனுஷன் பாவம் செய்து தேவ தேவமயமையற்ற மனிதன் தேவன் கொடுத்த அந்த ஜீவனை இழந்து இப்பொழுது உலகத்தில் எல்லா மனிதர்களும் பிராணிகளாய் மாத்திரம் வாழுகிறார் உலகத்தில் எல்லா மனுஷன் தேவனுடைய பார்வையில் ஒரு உயிர் பிராணி ஆனால் தெய்வ பிள்ளைகள் தேவனால் கிடைக்கிற ஜீவனை அடைந்தவர்கள் ஜீவனை அடைந்து ஆளுவோம் என்பது அதிக நிச்சயமாமே என்றோமர் ஐந்து பயனெல்லாம் சொல்லப்பட்டுக்கிறார் ஜீவனை அடைந்து ஆளுவோம் அந்த ஜீவன் அவனுக்கு உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்படவும் என்று சொன்னார் முதலாவது ஜீவனை மனுஷனுக்குள்ளே உருவாக்குகிறார் பிரகதை பரிபூர்ணப்படுத்துகிறார் ஆமேன் அதிலே யோவான் பத்தாம் அதிகாரம் பத்தாம் வசனம் திருடன் திருடவும் திருடன் திருடவும் கொல்லவும் கொல்லவும் அழிக்கவும் அழிக்கவும் வருகிறானே வருகிறானே திருடன் அவன் திருடி கொன்று அழிக்கிறதுக்கு வரான உலகத்திலே எல்லா மனுஷனுக்கு சந்தோஷத்தை சமாதானத்தை சுகத்தை நன்மைகளை எல்லாத்தையும் திருடி போடுகிறான் ஒரு மனுஷன் உலகத்திலே அதாவது தேவன் அவனுக்கு கொடுத்திருந்த ஆசீர்வாதங்களை அத்தனை இழந்து விட்டான் தேவனோர் கொடுந்த சந்தோஷத்தை சமாதானத்தை தேவ மைமையெல்லாம் சாத்தான் திருடி போட்டான் அவன் திருடி திருடவும் கொல்லவும் அழிக்கவும் அழிக்கவும் வருகிறானே என்டி அளிக்கிறானே அன்டி வேறொன்றுக்கும் வரான் வேறொன்றுக்கும் வரான் வரான் அவன் திருடி கொன்று அழிக்க வருகிறான் ஆ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்க ஆண்டவராய் இயேசுவோ மனிதனுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ண படமும் வந்தே அது பரிபூர்ண படம் வந்தேன் என்று சொன்னார் ஜீவனை நமக்குள்ளே உருவாக்கி அதை பரிபூர்ண ஜீவனாக நம்மை மாற்றுகிறார் பரிபூர்ண ஜீவனை நமக்கு த தருகிறார் ஆண்டவர் ஆண்டவருக்குள்ளே மாத்திரம்தான் ஜீவன் இருந்தது அவர் ஜீவனுள்ள தேவன் ஹலே லூயா உயிருள்ள தேவன் அல்ல அவர் ஜீவனுள்ள தேவன் ஜீவன் என்று சொல்ல வார்த்தைக்கு வித்தியாசம் உண்டு உலகத்தில் ஒரு இடத்துல ஒரு ஆர்சி சர்ச்சை எழுதி போட்டிருந்தது நானே உயிரும் உண்மையும் அதாவது நான் சத்தியமும் இருக்கிறேன் ஆண்டவர் இயேசுக்கு நானே வழியும் சத்தியமும் இருக்கிறேன் என்று சொன்னார் சத்தியம் என்று சொன்னால் த ட்ரூத் அதுக்கு சத்தியம்னு சொல்கிறது உண்மை என்று வார்த்தையை மொழிபெயர்த்திருக்கிறார்கள் சத்தியத்தை உண்மை என்று மொழிபெயர்த்திருக்கிறார்கள் ஜீவனை உயிர் என்று மொழிபெயர்த்திருக்கிறார்கள் அந்த அதை ஆத் ஆவிக்குரிய பர்சுத்தாவின் அபிஷேகத்தை பெற்ற தெய்வ பிள்ளை அந்த அந்த மொழிபெயர்ப்பை பார்க்கும்போதே அவளுக்கு அது சாதாரணமான ஈனமான வார்த்தை ஹலூயா உலகத்தில் வார்த்தை அதை கொச்சை சொல் அப்படி சொல்ல போகிறது சொல் என்று சொல்லுவாங்க கொச்சை சொல்ன்ற வார்த்தை அந்த வார்த்தை அதை அப்படியே மொழிபெயர்ப்பில் ஜீவனை உயிரென்று மொழிபெயர்த்திருக்கிறார்கள் அந்த உயிரென்று மொழிபெயர்த்திருக்கிறார் சத்தியத்தை உண்மை என்று மொழிபெயர்த்திருக்கிறார்கள் வேதத்தில் த ட்ரூத் என்று சொல்லப்படுகிறது இயேசு சொன்னார் சொன்னார் நான் சத்தியத்தை குறித்து சாட்சி கொடுக்க நான் பிறந்தேன் வந்தேன் என்று சொன்னார் அந்த சத்தியத்தை அவர்கள் உண்மை என்று மொழிபெயர்த்திருக்கிறார்கள் அவேன் அது அதுபோல ஆவிக்குரிய பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றதை பரிசுத்தவான்கள் மொழிபெயர்த்த மொழிபெயர்ப்பில் அதை ஜீவன் என்றும் சத்தியம் என்று சொல்லியிருக்கிறது அந்த ஜீவனை ஆண்டவர் நமக்குள்ளே மறுபடியும் தரு இழந்து போன ஜீவன் மனுஷன் பாவம் செய்த போது இழந்து போன ஜீவனை ஆண்டவர் கொடுக்க முடியாய் வந்தார் பிசாசானவன் என்ன செய்கிறான் திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான் வருகிறான் அன்றி வேறொன்றுக்கும் வரான் திருடி கொன்று அழித்து போடுகிற சாத்தானை ஆமேன் சாத்தானால் உலகம் வஞ்சிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது சாத்தான் மனித வாழ்க்கையில் இருக்கிற ஆமேன் எவ்வளவோ காரியங்களை திருடி கொண்டிருக்கிறான் தேவன் மனுஷனுக்கு கொடுத்த அன்பை திருடி போடுகிறான் சந்தோஷத்தை சமாதானத்தை சுகத்தை ஆமேன் அறிவை ஞானத்தை புத்தியை எல்லாவற்றையும் திருடி போடுகிறான் சாத்தான் திருடி போட்ட பிற்பாடு மனுஷன் பாவியாய் தீர்கிறான் ஆமேன் கொடூரம் உள்ள மனுஷனாய் மாறுகிறான் அக்கிரம செய்து அநியாயம் செய்து வாழ்கிறான் அக்கிரம செய்து அநியாயம் செய்து அநியாயத்தினுடைய தண்டனையை பெற்று இந்த உலகத்தில் அவன் தண்டிக்கப்படுகிறான் அதோடு கூட நரக தண்டனையாகி நித்திய தண்டனைக்கு அவன் போகிறான் அவனை அவர் கெடுக்கிறது பிசாசு அவன் திருடி கொன்று அழித்து போடுகிறான் திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான் வேறொன்றுக்கும் வரான் திருடனாகிய சாத்தான் திருடி கொன்று அழித்து போடுகிறான் ஆனால் கத்தரோ நமக்கு ஜீவனை கொடுத்து அதை ஆண்டவராக இருக்கிறார் ஆமேன் ஜீவனும் தீர்க்காயுசுமாய் அவர் நமக்கு இருக்க வேண்டுமானால் அவர் ஜீவனையும் தீர்க்காயுசு நமக்கு தர வேண்டுமானால் அவருடைய சத்தத்துக்கு ஆமேன் செவி கொடுக்கணும் அவரோட அன்பு கூறணும் அவரை பற்றி கொள்ள வேண்டும் இவ்விதமான காரியத்தை செய்தால் அவர் நமக்கு ஜீவனும் தீர்க்காய்சுமாயிருப்பார் அது மாத்திரமல்ல அந்த தேசத்திலே நாம் குடியிருந்து ஆமேன் வாழ முடியும் ஆண்டவர் நமக்கு ஆயத்தமாக விட்டு இந்த தேசத்திலே குடி போய் இந்த உலகத்தோடு குடி போகவும் கத்திரத்தை குடியிருக்கவும் அதிகமாய் விரும்புகிறோம் என்று சொல்லப்படுது ஆவிக்குரிய தேவனுடைய பிள்ளைகள் ஆமேன் ரெண்டு குருந்தியர் ஐந்தாம் அதிகாரத்திலே ஆர்வம் எழுதிருக்குது பூமிக்குரிய கூடாரமாக என்ப வீடு அழிந்து போனாலும் கைவேலம் கட்டப்பட்ட நித்திய வீடு பல்ல உண்டு அறிந்திருக்கிறோம் அந்த வீட்டிலே நாம் வாழ்வதற்கு அதை கூடாரம் கூடாரமாகிய அந்த வசனம் இல்லை இந்த தேகத்தோடு குடி போகவும் கத்திரத்தில் சென்று குடியிருக்கவும் அதிகமாய் விரும்புகிறோன்ற விவசப்பப்படி நாம் தைரியமாகவே இருந்து நாம் தைரியமாக இருந்து இந்த தேகத்தை விட்டு குடி போகவும் இந்த தேகத்தை விட்டு குடி போகவும் கத்தரிடத்தில் குடி இருக்க குடியிருக்கவும் அதிகமாய் விரும்புகிறோம் அதாவது மரணத்தை தேவண்ட பிள்ளைகள் மரணத்தை கண்டு பயப்படாம இந்த தேகத்தை விட்டு குடி போய் கத்திடத்தில் குடியிருக்கும் முடியாக விரும்புகிறோம் என்று சொல்லப்படுகிற ஆழ்ந்த ஆவிக்குரிய வசனம் தேகத்தோடு குடி இந்த தேகத்தோடு குடி போகவும் கத்திரத்திலே குடி இருக்கவும் அதிகமாய் விரும்புகிறோம் விரும்புகிறோம் என்று சொல்லப்படுகிறது

ஆபிரகாமுக்கு ஆபரகமான ஈசாக்கு யாக்கோபு என்று சொல்லப்பட அதாவது ஆபரகாம்டைய சந்ததிக்கு வாக்கு கொடுத்த ஆணையிட்டு கொடுத்த தேசம் ஹலையலூயா அந்த தேசத்திலே நாம் குடியிருந்து வாழ்வதற்காய் இந்த உலகத்தோடு குடி போய் கத்திரத்தில் சென்று குடியிருக்கிற விரும்புகிற தேவனோட பிள்ளைகள் அந்த தேசத்தை சென்று குடியிருந்து வாழ்வதற்காய் தேவனத்தை அன்பு கூறணும் அவர் சத்தத்துக்கு செவி ஒடுக்கணும் அவரை உண்மையாய் பற்றி கொண்டிருக்க வேண்டும் அவர்களுக்கு அவர் ஜீவனும் தீர்க்காயுசுமாய் இருப்பார் என்று சொல்லப்பட்ட வார்த்தை வார்த்தையை நாம் விசுவாசிக்கிறோம் நமக்கு ஜீவனையும் தீர்க்காயிசையும் பெற்று அவரோடு நித்தி நித்தியமாக வாழ்வதற்கு அவரது சத்தது செவி கொடுப்போம் அவரது அன்பு கூறுவோம் அவரை பற்றி கொள்வோம் கத்தந்த வார்த்தைகளினால் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக ஆக ஹாலே லூகியா நம் ஜெபிப்போம் அன்பின் ஆண்டவரே நாங்கள் நமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துறோம் அப்பா நம்முடைய வார்த்தை வசனங்களுக்காக ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே நீ தருகிற நம்முடைய வார்த்தை வசனங்களை நாங்கள் கேட்டு அதை கை கொண்டு அதன்படி வாழும்படியான கிருமிடத்தின்படியாக ஜெபிக்கிறோம் அவருடைய சத்தத்துக்கு உண்மையாய் செவி கொடுக்கத்தால் உனக்கு சொல்லப்பட்ட ஆசீர்வாதங்கள் வந்து பறிக்கும் என்று சொன்னீரே அவருடைய சத்தத்துக்கு செவி கொடுத்தால் உன்னை சகர ஜாதிகளுக்குள்ளும் மேன்மையாய வைப்பேன் என்று சொன்னீரே ஆண்டவரே உமக்கு செவி கொடுத்து பற்றிக் கொள்ள அனுபூத்தி தர முடியாக வேண்டிக் கொள்கிறோம் ஆத்துமம் தொடர்ந்து பற்றி கொண்டுகிறது வலதுகையை பிடித்து தாங்குறீங்க சங்கீதக்காரன் சொன்னது போல ஆண்டவரே நாங்கள் உண்மை பற்றிக்கொண்டு வாழ முடியாத கிருவிளை தர முடியாது வேண்டிக் கொள்கிறோம் உண்மை உறுதியாய் பற்றிக்கொண்ட மனதை உடையவன் உண்மையை நம்பியுடையனால் அவனை பூர்ண சமாதானத்தில் காத்துக்கொள்வே என்று சொல்லப்படுகிறது உண்மை உறுதியாய் பற்றிக்கொள்கிற அனுபவங்களை தாரும் ஆண்டவரே உனடது அன்புகூறும் முடியான அன்பை எங்களுக்கு தர முடியாது செபிக்கிறோம் கட்டாத அன்பை அறிந்து கொள்ள வல்லவளாய் எங்களை மாற்ற வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறோம் இங்கே தாவே உனடது அன்புகுருவன் உம்மால் இருப்போம் என்று சொல்லப்படுகிறது ஆண்டவரே நமக்கு சோத் அந்த உலகத்தில் உங்களது அதிகாய் அன்புகுருமை பற்றி கொள்ள எங்களை கிருபை தருவராக ஆமேன் அழியாத அன்புடனே ஆமை அன்பு அன்புகூற முடியாத கிருபலை தந்தலும் ஆமை இயேசு இயேசுக்கு சுன்றதில் அழியாத அன்புடனே அன்புகூறு யாவரோடும் கிருபை உண்டாயிருப்பதாக என்று சொல்லப்பட்டுகிறது அப்பா உங்களுடைய கிருபைக்கு நாங்கள் பங்காளிகளாய் மாற வேண்டும் கிருபா பாத்திரங்களாய் நாங்கள் மாற வேண்டும் கத்தாவே ஆமையான அன்று ஒரே ஆண்டவரத்தில் அன்பு அன்புகிறது போல பிறரிடத்தில் அன்புகிற நல்ல கிருவிளை தான் ஆமே ஆண்டவரே அன்புகருளுக்கு வாழ்க்கையில் எது சம்பவித்தாலும் அதை நன்மையாக முடியப்படுகிற ஆண்டவராய் ஸ்தோத்திருக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் உடைய தீர்மானத்தினுடைய அழைக்கப்பட்டவளாய் அவருடைய அன்புகருள் யாவருக்கும் சகலம் நன்மைக்கு எதுவாகத்தான் நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம் என்று சொல்லப்படுகிறது இன்னதிகமாக அன்பு அன்புகிறோம் ஆண்டவரே உமக்கு செவி கொடுக்கவும் உமை பற்றி கொள்ளவும் தொடர்ந்து எங்களை கிருப தர ஆண்டவரே இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொருவரும் ஆண்டவரே தேவனிடத்தை அதிகமாக அன்பு உடுற மக்களாய் மாற வேண்டும் உங்களுக்கு செவி கொடுக்கிற மக்களாய் மாற வேண்டும் உண்மை பற்றி கொள்கிற மக்களாய் மாற வேண்டும் அவளுக்கு வைத்திருக்கிற ஜீவனையும் தீர்க்காயிசையும் பெற்றுக்கொள்ள எல்லாரையும் பாத்திரமாய் மாற்ற முடியாது ஜெபிக்கிறோம் கத்தாவே நான் இந்த உலகத்திலே ஆண்டவரே ஆண்டவர் பண்ண தேசத்தை நாங்கள் சோந்தரிக்கிற சோந்திர வழியிலாய் மாற முடியாது எனக்கு கிருபளை தருவிறாக தேவனே உங்களுக்கு சோத்திரங்கத்தாவை நாங்கள் இந்த உலகத்துக்கு அப்பாற்பட்ட தேவன்களுக்கு வெளிப்படுத்தின மைமையான பரலோக காரியங்களை ஆண்டவர் அழியாத நீத்திய காரியங்களை அதிகமாக வாஞ்சிக்கிற மக்களங்களை மாற்ற வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் ஆண்டவரே மிக சோத்திரம் நீத்திய ஜீவனை பற்றி கொள்ள எங்களை கிருப திரும்படியாக ஜபிக்கிறோம் உங்களுடைய கிருபையை பற்றி கொண்டிருக்க எங்களுக்கு கிருபை தருவராக ஆண்டு எங்களுக்கு முன்னோகிக்கப்பட்ட நம்பிக்கையை பற்றி கொள்ளும்படியான எங்களுக்கு எங்களை தரும்படியாக ஜெபிக்கிறோம் இவ்விதமாய் ஆண்டோடு அன்பு கூறவும் ஆண்மையின் ஆண்டோடைய ஆண்டவரை பற்றி கொள்ளவும் ஆண்டோட சத்தத்தை செவி கொடுக்கவும் தொடர்ந்து எங்களுக்கு கிருப திரும்படியாக ஜெபிக்கிறோம் திருக்கருத எங்களை தருகிறோம் பாதுகாத்துங்களை வழி வழிநடத்தும் ஆண்டவரே மிக வார்த்தை நம்முடைய வல்லமை இருக்கிறது ஆண்டவரே அந்த வார்த்தை அனுப்பின காரியத்தை வாக்கிய பண்ணும் அந்த வார்த்தையின்படி அது ஆகும் கதாவே மக்கள் சோத்திரம் நம்முடைய வார்த்தையை நாங்கள் கை கொண்டு அதன்படி வாழ்ந்து நித்திய ஜீவனை பற்றி கொள்ள நல்ல கிருவிளை தந்தல் பூமிக்குரிய நாளெல்லாம் பூமிக்குரிய எல்லாம் கூட கொடுப்பேன் என்று சொன்னீர் ஆண்டவரே ஆமை ஆண்டவ இவளை பரல ராஜ்யத்தின் நீதியை தேடுகிற மக்களுக்கு இவையெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று சொல்லப்படுகிறது இவை உங்களுக்கு தேவை என்று பரமபிதா அறிந்திருக்கிறார் என்று சொல்லப்படுகிறது பூமிக்குரிய எல்லா நன்மைகளையும் தந்து எங்களை அற்புதகரமாய் வழி நடத்த முடியாது ஜபிக்கிறோம் கருத்திரங்களை தருகிறோம் தொடர்ந்துங்களை ஆசுருதியும் ஆண்டவரே இதை இந்த வார்த்தையில் கேட்கிற எல்லா மக்களையும் கத்திர ஆசிரதியும் இந்த ஆவிக்குரிய அனுபவத்துக்குள்ளே அவளை பூர்ணமாய் கடந்தூர பண்ண முடியாது வேண்டிக் கொள் தாவே ஆலை நாங்கள் ஆண்டவரே கேட்ட வசனத்தின்படி வாழ்ந்து கொள்ள யா அவருக்கும் கிருபை தருவிறாக ஆமை ஆண்டவரே என்பது அதிகமாய் அன்புகுற அழியாத அன்புடன் அன்புகுற எல்லாருக்கும் கிருப தன்னுடையா ஜெபிக்கிறோம் நீ கூப்பிடும்போது மனுபுத்த மண்புத்தரே உன் நோக்கி கூப்பிடுகிறேன் என் சத்தம் மண்புத்தரு துவனிக்கும் என்று சொன்னீரே ஆண்டவரே உடைய சத்தத்தை கேட்க ஆண்டவர் உனக்கு செவி கொடுக்க உங்கள் மக்களுக்கு அதிகமான கிருபலை தந்தள்ளும் ஆமையன் செவி கொடுத்துமை பற்றிக் கொள்கிறா அனுபவத்தை தந்தும் உடற்பிையில் ஜெபிக்கிறோம் ஜெயிக்கிறோம் திருக்கரத்திலே இந்த வசனத்தை கேட்கிற எல்லா மக்களையும் ஒப்புக் கொடுக்குறோம் கத்திர தம்முடைய மக்களை ஆசிரோத்து இந்த வசனத்திலே சொல்லப்பட்ட எல்லா ஆசீர்வாதங்களுக்கும் அவர்களை பாத்திரமாய் மாற்றும்படியே ஜெபிக்கிறோம் ஜீவனையும் தீர்க்காயிசியம் பெற்று நித்தியமாய் வாழ்வதற்கு தகுதியுள்ள மக்களாய் மாறுவதற்காய் கத்திர அனுகிரகம் செய்யும் ஆசுரயித்தும் உடற்படையிலே சமாதானத்தோடு நடத்தும் சமாதானத்தோடு காத்து கொள்ளும் ரட்சகராய் ஏசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள உள்ள நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் அன்புள்ள பரமபிதாவே ஆமேன் ஆமேன் என்னாத்துமாவே கத்தரை ஸ்தோத்ரி என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி எனத்துமாவே கத்திரை ஸ்தோத்திரி கத்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே ஆமேன் ஆமேன் நம்முடைய கத்தரும் ரட்சகரும் மீட்பெருமாகிய இயேசு கண்ட கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த என்னுடைய ஐக்கியம் சமாதானம் நம் அனைவரோடும் இன்னும் சகல பரிசுத்தவான்களோடு கூட தேவ கிருபை என்னால் கூட இருப்பதாக ஆமேன் என்று மேலே சொல்லுவோம் அல்லேலூயா அல்லேலூயா லூயா அல்லே லூயா அனைவரையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக ஆமேன்